வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏஎம் ஆஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். சர்ச்சைக்குரிய யுவாங்வென் கப்பல் இன்று காலை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தது. தலைவர்கள் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் நியமனத்துக்கு என ஜனாதிபதியினால் குழு. இலங்கை ஊடகவியலாளர்களுக்கு உயர் நன்மதிப்பை பெற்றுக் கொடுக்க அமைச்சரவை அனுமதி. நேற்றிரவு எதிர்பார்த்து எரிபொருள் விலை குறைப்பு இடம்பெறவில்லை. உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட 3 மருந்துகள் சந்தைக்கு. 10 வருடங்கள் உப ஜனாதிபதியாக இருந்த வில்லியம் கென்னிய ஜனாதிபதியாக தெரிவு. விரிவான செய்திகள். சர்ச்சைக்குரிய யுவாங்வென் 5 சீனாவின் அதி தொழில்நுட்பம் மற்றும் ஆய்வு கப்பல் இன்று காலை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருகை தந்தது. யுவாங்வென் 5 சீன அதி தொழில்நுட்ப மற்றும் ஆய்வு கப்பல் கடந்த 34 நாட்களுக்கு முன்னர் சீனாவிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது. கடந்த 11 தேதி இக்கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையவிருந்த போதிலும் கப்பலின் வருகையை தாமதப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கம் சீன அரசாங்கத்துக்கு விடுத்த கோரிக்கைக்கமைய கப்பலின் வருகை தாமதித்தது. எவ்வாறெனினும் கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருகை தருவதற்கு அனுமதி வழங்கியதாக கடந்த 13 தேதி வெளிவிவகார அமைச்சு அறிவித்தது. அதற்கமையவே கப்பல் இன்று காலை 8 மணியளவில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தது. டக் இயந்திர படகின் ஊடாக யுவாங்வென் 5 கப்பல் துறைமுக வளாகத்துக்கு எடுத்து வரப்பட்டது. கப்பலின் மாலுமி உள்ளிட்டோர் இலங்கை அரசாங்கத்தினால் வரவேற்கப்பட்டனர். அதன் பின்னர் நிகழ்வு ஆரம்பமானது. சுதந்திரத்தின் பின்னர் கடுமையான பொருளாதார பிரச்சினைக்கு தற்போது இலங்கை முகம் கொடுத்துள்ளது. இந்நிலைமைக்கு முகம் கொடுப்பதற்கு எமக்கு சகல சர்வதேச நண்பர்களிடமிருந்து ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. சீனா நீண்டகாலமாக இலங்கையின் நண்பனாக செயற்படுகின்றது. அவர்கள் எமக்கு வழங்கியுள்ள கடனை மீள் செலுத்துகை பொறிமுறைக்கான இணக்கப்பாட்டை வெளியிட்டுள்ளதுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசதியை பெற்றுக்கொள்ள ஒத்துழைப்பு வழங்குகின்றனர். இக்கப்பலில் தற்போது 400 அதிகமானோர் தங்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. யுவாங்வென் 5 கப்பல் இன்று முதல் எதிர்வரும் 7 நாட்களுக்கு மீள் நிரப்பு நடவடிக்கைகளுக்காக தரித்து வைக்கும் கோரிக்கையை முன்வைத்துள்ளது. அதற்கமைய இன்றைய தினம் முதல் எதிர்வரும் 7 நாட்களுக்கு யுவாங்வென் 5 கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருக்கும். அதன் பின்னர் கிழக்கு இந்திய சமுத்திரத்தின் ஆய்வு நடவடிக்கைகளுக்காக கப்பல் புறப்படும். அரசு நிறுவனங்களில் முக்கிய பதவிகளுக்கு புதியவர்களை நியமிப்பதற்கு முழுமையான அனுமதியை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் ஜனாதிபதியினால் குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது. முழுமையான இணக்கப்பாடு என்று பதவி நிலைகளில் மாற்றங்களை மேற்கொள்ள ஜனாதிபதிக்கு அவ்வப்போது கிடைக்கப்பெறுகின்ற எழுத்து மூல கோரிக்கைகள் மற்றும் சில முறையற்ற நியமனங்கள் குறித்து கவனம் செலுத்தி இக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அரசு கூட்டு தாபனங்கள், சபைகள் மற்றும் அரசாங்கத்தால் ஏற்கப்படுகின்ற நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர் பதவிகள் ஆகியவற்றுக்கு புதிய நியமனங்களை வழங்கும் போதும் அல்லது மாற்றங்களை ஏற்படுத்தும் போதும் முழுமையான அனுமதியை பெற்றுக்கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் தலைவராக ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் செயலாளர் அனுர திசாநாயக்க, அமைச்சரவை செயலாளர் WMDJ பெர்னாண்டோ ஆகியோர் இதன் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர். குழுவின் செயலாளராக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் சமிந்த குலரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர் சபை பொறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டுமெனில் அதற்கு நியாயமான காரணங்களை முன்வைத்து பெயர் விவரங்களை இந்த குழுவிடம் சமர்ப்பித்து முழுமையான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சகல அமைச்சுகளின் செயலாளர்களுக்கும் ஜனாதிபதியின் செயலாளரின் கையொப்பத்துடன் நேரடி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கென பிரதமரின் செயலாளர் நிதி பொருளாதார நிலைபேறு மற்றும் தேசிய கொள்கை அமைச்சுக்கு பிரதியொன்றையும் அனுப்பியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
சிறுவர் பாதுகாப்பு மத்திய நிலையத்துக்கான தேசிய வழிகாட்டல்கள் மற்றும் குறைந்தபட்ச தரத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. மேலும் சில அமைச்சரவை தீர்மானங்கள் தொடர்பிலான தகவல்கள் அடுத்து. சட்ட ரீதியிலான பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கும் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி உடல் ரீதியிலும் உளர் ரீதியிலும் அவர்களை வளப்படுத்துவதற்காக பராமரிப்பு மற்றும் சிறுவர் பாதுகாப்பு திணைக்களத்தின் கண்காணிப்பின் கீழ் சிறுவர் அபிவிருத்தி சேவை நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படுகின்றது. சிறுவர் அபிவிருத்தி மத்திய நிலையங்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ள வழிகாட்டல்கள் மற்றும் கொள்கைகள் மாகாண மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் தேசிய மட்டத்தில் கொள்கையொன்று இல்லாமை தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. அதற்கமைய இலங்கையில் சிறுவர் அபிவிருத்தி மத்திய நிலையத்துக்கான தேசிய வழிகாட்டல் மற்றும் குறைந்தபட்ச தரத்துக்காக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இது தொடர்பிலான யோசனைகளை அமைச்சரவையில் முன்வைத்தார். 2023 February 4 அனுஷ்டிக்கப்படவுள்ள 75th சுதந்திர தின நிகழ்வு ஏற்பாடு நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவை உபக்குழு ஒன்றை அமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியது. ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் 8 அமைச்சர்கள் அடங்கிய உபக்குழு ஒன்று இதற்கென அமைக்கப்படவுள்ளது. இந்தியாவின் 75th சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு இணைவான ஜனநாயக ரீதியில் எனும் துணைப்பொருளை அடிப்படையாக கொண்டு இரு நாடுகளிலும் பாராளுமன்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் இரு முத்திரைகளை வெளியிடுவதற்கு இரு நாட்டு தபால் திணைக்களங்களும் தீர்மானித்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இலங்கை பட்டய ஊடக தொழிற்துறையாளர்கள் நிறுவனம் ஒன்றை அமைப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை பட்டய ஊடக தொழிற்துறையாளர்கள் நிறுவனத்தை அமைப்பதற்கான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு நேற்றைக்கு தினம் அமைச்சரவை அனுமதி கிடைத்தது. அது இரண்டாம் கட்ட அனுமதியாகும். முதல் சந்தர்ப்பத்தில் இலங்கை பட்டய ஊடகவியலாளர்கள் நிறுவனம் என்ற விடயத்துக்கு அனுமதி கிடைத்தது. ஆனால் இப்போது இலங்கை பட்டய ஊடக தொழிற்துறையாளர்கள் நிறுவனம் என்ற பெயரில் உயர்மட்ட கல்விசார் மற்றும் தொழில்சார் திறமைகளை மேம்படுத்தி சர்வதேச நியமங்களுக்கு அமைய ஊடகத்துறையை இலங்கையில் முன்னெடுப்பதற்கு இவ்வாறான நிறுவனங்கள் வாய்ப்பு அளிக்கும். குழு ஒன்றை இதன் ஆரம்ப கட்ட பணிகளை முன்னெடுத்தது. இப்போது அதனை சட்டமாக்கி நிறுவனமாக அமைத்து எதிர்காலத்தை மேம்படுத்த ஊடக கலாச்சாரத்தை இலங்கைக்குள் ஏற்படுத்துவதற்கு தேவையான சிறந்த மனித வளத்தை உருவாக்குவது இதன் ஊடாக முடியும் என நம்புகின்றோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் முன்னெடுத்த பேச்சுவார்த்தையின் முன்னேற்றம் தொடர்பிலான அறிக்கையை அமைச்சரவைக்கு சமர்ப்பித்துள்ளார். நாட்டை ஸ்திரமாக்குவதற்கு அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதியினால் முழுமையான அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. பொருளாதார மற்றும் சமூக ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை ஏற்படுத்துவதற்கான தேசிய சர்வகட்சி வேலை திட்டம் எனும் பெயரில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் கலந்து கொண்ட அரசியல் கட்சிகள் அதில் குறிப்பிடப்பட்ட முக்கிய கருத்துக்கள் பேச்சுவார்த்தை ஆகிய விடயங்கள் உள்ளடங்களாக பூரண தகவல்கள் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் ஊடாக இந்நாட்டை மீள கட்டி எழுப்புவதற்கான பொருளாதார சமூக அரசியல் வேலை திட்டத்துக்கான பொது இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளும் முயற்சியாகவே இது அமைகின்றது. எதிர்வரும் சில தினங்களில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்று சபையை உருவாக்கவும் பாராளுமன்றத்தில் ஆளும் மற்றும் எதிர்கட்சிகளுக்கு இடையில் பல்வேறு பதவி நிலைகள் மற்றும் நிறுவனங்களின் தலைமைத்துவத்தை பகிர்ந்து வழங்குவது தொடர்பிலும் இறுதி தீர்மானத்தை எடுக்க உள்ளோம். முதலாம் மற்றும் 15 தேதிகளில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த போதும் நேற்றைய தினம் எரிபொருள் விலையில் எவ்வித திருத்தங்களையும் மேற்கொள்ளாதிருக்க அரசாங்கம் தீர்மானித்தது. எவ்வாறெனினும் சந்தை விலைக்கு இணைவாக எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைக்கான சூத்திரம் அமல்படுத்தப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். ஒவ்வொரு மாதமும் முதலாம் மற்றும் 15 தேதிகளில் எரிபொருள் விலை திருத்தத்தை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்தது. அதற்கமைய கடந்த 1 தேதி 1 லிட்டர் டீசலின் விலை 10 ரூபாயினால் குறைக்கப்பட்டதுடன் ஏனைய எரிபொருள் வகைகளுக்கான விலைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படவில்லை. அதேபோல் நேற்றைய தினம் எரிபொருளின் விலை திருத்தம் மேற்கொள்ள வேண்டியிருந்த போதிலும் எவ்வித விலை மாற்றத்தையும் மேற்கொள்ளாதிருக்க அரசாங்கம் தீர்மானித்தது. அவ்வாறு விலை திருத்தம் மேற்கொள்ளப்படாமை தொடர்பில் எரிசக்தி அமைச்சு எவ்வித விளக்கப்படுத்தலையும் மேற்கொள்ளவில்லை. எவ்வாறெனினும் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய WTI வகை மசகு எண்ணெயின் விலை 88.42 அமெரிக்க டாலர்களாகவும் பிரெண்ட் வகை மசகு எண்ணெய் ஒரு பிரலின் விலை 93.91 அமெரிக்க டாலர்களாகவும் காணப்படுகின்றது. இதேவேளை எரிபொருள் பெற்றுக் கொள்வதில் காணப்படும் இன்னல்கள் காரணமாக நாட்டுக்கு வருகை தரும் மற்றும் நாட்டிலிருந்து வெளியேறும் விமானங்களின் எண்ணிக்கையும் குறிப்பிடத்தக்க அளவு குறைவடைந்துள்ளதாக துறைமுகங்கள் கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. அது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தலைமையில்
பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்ட விமான சேவை நிறுவனம் அடுத்த மாதங்களில் சுற்றுலா காலப்பகுதி ஆரம்பமாவதால் தடையின்றி எரிபொருள் வழங்கப்படுவது அவசியம் என சுட்டிக்காட்டியது. தற்போது இரு மசகு எண்ணெய் கப்பல்கள் நாட்டை அண்மித்துள்ளதாகவும் அதனை சுத்திகரிக்கும் செயற்பாடு சபுகஸ்கந்த நிலையத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டு நாளொன்றுக்கு 600 மெட்ரிக் டன் விமான எரிபொருள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன பிரதிநிதிகள் இங்கு தெரிவித்தனர். பசியால பட்டலிய பகுதியில் லொரியொன்றிலிருந்து எரிபொருளை பெற்றுக்கொண்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வியாபாரம் ஒன்றை போலீசார் வெளிப்படுத்தியுள்ளனர். சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடமிருந்து 350 லிட்டர் டீசல் கைப்பற்றப்பட்டது. இதேவேளை நுரைச்சோலை அனல் மின் நிலையம் செயலிழந்துள்ளதால் மின்வெட்டு காலம் 3 மணித்தியாலங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் முதல் எதிர்வரும் 19 தேதி வரை இவ்வாறு மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என மின்சார சபை அறிவித்துள்ளது. 3 புதிய மருந்துகள் உள்ளூரில் தயாரிக்கப்பட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டது. இன்னும் 50 மருந்துகளை தயாரிப்பதே இலக்கு என தேசிய மருந்தாக்க கூட்டுத்தாபனம் தெரிவிக்கின்றது. குறித்த 3 புதிய மருந்துகளும் ரத்மலானையில் உள்ள அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபன வளாகத்தில் வைத்து சந்தைக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இலங்கைக்கு தேவையான மருந்துகளில் 100% வீதமானவற்றை உள்ளூரிலேயே தயாரிப்பதற்கான வேலை திட்டங்கள் தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ளன. அதில் 100% வீத இலக்கை தற்போது அடைந்துள்ளதாக அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்தார். இதனூடாக மருந்து இறக்குமதிக்கு செலவிடப்படும் பாரிய தொகை பணத்தை சேமிக்க முடியும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தைரோக்சின் நோய்க்கு வழங்கப்படும் மருந்து மற்றும் அமில தன்மைக்கான 2 மருந்துகள் இவ்வாறு சந்தைக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன. எதிர்காலத்தில் இந்த நிறுவனத்துக்கும் தேசிய தயாரிப்புகளுக்கும் வழங்கக்கூடிய உயர்ந்தபட்ச ஒத்துழைப்புகளை வழங்க எதிர்பார்க்கின்றோம். தற்போது இருக்கின்ற அந்நிய செலாவணி பிரச்சினைக்கு மத்தியில் மிகுந்த தேவையுடன் கவனம் செலுத்த வேண்டிய நிறுவனமாக இதனை பார்க்கின்றோம். இப்போது மருந்து தட்டுப்பாடு தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. நாம் முழுமையாக இது தொடர்பில் கவனம் செலுத்தி இங்குள்ள குறைபாடுகளை விரைவாக களைந்து சரியான வழியில் செயற்பட திட்டமிடுவோம். இந்நடவடிக்கை இலங்கையின் தயாரிப்பு துறைக்கு கிடைத்த மிகப்பெரும் வெற்றி என அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் வைத்தியர் உத்பால இந்திரவன்ச தெரிவித்தார். இலங்கைக்கு வருடம் ஒன்றுக்கு தேவையான மருந்துகளில் வில்லைகள் மற்றும் குளிசைகளில் 3040 மில்லியன் மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தினால் தயாரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் என்ற அடிப்படையில் நாம் 3 மருந்துகளை தயாரித்து தனியார் பிரிவுக்கு பகிர்ந்தளித்தமையானது கூட்டுத்தாபனத்தின் வரலாற்றை பார்க்கும்போது மிக முக்கியமான மைல்கல்லாகும். எதிர்காலத்தில் உள்ளூரில் மருந்துகளை தயாரித்து அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் ஊடாக SPMC இலச்சினையின் கீழ் அரசு வைத்தியசாலைகளுக்கும் ஏனைய வைத்தியசாலைகளுக்கும் தனியார் பிரிவுக்கும் தொடர்ந்து மருந்துகளை வழங்க முடியும் என நாம் நம்புகின்றோம். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை இன்றிரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.